வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. எனினும் விலையை குறைந்தபாடில்லை. இந்நிலையில் மேலும் ஒரு சோகமாக மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் விதைக்கப்பட்ட வெங்காயம் பயிரிலேயே அழுகியுள்ளது. அது தொடர்பான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும் இந்த பகுதி மதுரை மாவட்டம் சாத்தையார் அணை பகுதி. அங்கு தெத்தூர், டி மேட்டுப்பட்டி, கரடிக்கல் கிராமங்களில் சின்ன வெங்காயம் ஒருபோக விவசாயமாக மேற்கொள்ளப்படும். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இங்கு 300 ஏக்கர் நிலத்தில் சின்ன வெங்காயம் பயிரிடப்பட்டது. பெரும் பொருட்செலவுடன் நடவு செய்யப்பட்ட இந்த பயிரிலிருந்து ஒரு வெங்காயம் கூட எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. என்ன நடந்தது இங்கு? இது இப்போ வெங்காயம் நட்டு 2.5 மாதம் ஆச்சுங்க. வாங்கி விதைக்காய் வாங்கும்போது 450 ரூபா எடை வாங்கி இந்த மாதிரி நட்டோம். நட்டு நல்லபடியாக தான் கொண்டு வந்தோம். நல்லா மருந்து அடித்தோம், நல்லா தான் இருந்துச்சு. வந்து மழை பெஞ்சு பூரா அப்படியே அழியலாயிருச்சு. நாங்களும் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணி தண்ணின்லாம் கடத்தி பார்த்தோம், ஒன்றும் முடியல. பூரா வந்து அழுகலாயிருச்சு, பூரா சப்சாடு இதாகி போச்சு. அழுகிய வெங்காயத்தை நிலத்திலேயே வைத்தால் அடுத்த பயிரை அது பாதித்துவிடும் என்பதால் வேறு வழியின்றி காய்ந்த அழுகிய வெங்காய செடிகளை பிடுங்கி எரிந்து வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மேலும் சந்தையில் தற்போது விற்கப்படும் விலையில் 1/3 கிடைத்தால் கூட தங்களின் முதலீட்டையாவது எடுத்திருப்போம், ஆனால் தற்போது அதற்கும் வழியில்லாமல் முதலுக்கே வேட்டு வைத்து விட்டதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரொம்ப வெங்காயம் வாங்கி ரொம்ப நஷ்டப்பட்டு போயிட்டேன். நாங்கள் வாங்கும் போது ரொம்ப கூடுதல் வில இருந்துச்சு, இன்னைக்கு கூடுதலாக தான் விற்குது. இந்த மாதிரி சுத்தமாக கைக்கு வராத நிலைமை போயிடுச்சு. ஏதோ பார்த்து கவர்மெண்ட் வார்த்தை எதாவது சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எதாவது பண்ணால் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து தெத்தூர் மேட்டுப்பட்டிலருந்து பேசுகிறோம். தெத்தூர் மேட்டுப்பட்டி ஏரியாவில் 300 ஏக்கர் அளவுக்கு இந்த மாதிரி சேதாரம் இருக்குது. அதனால் பார்த்து கவர்மெண்ட் தான் எதாவது எங்களுக்கு உதவி பண்ணுது. திண்டுக்கல், மதுரை மாவட்டங்கள் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலை தொடர்வதால் வரும் நாட்களில் வெங்காயத்தின் விலை உச்சத்தை தொடவே வாய்ப்பிருக்கிறது. வெங்காய விலை உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கு அதிலிருந்து பாதி விலை கிடைத்தால் கூட லாபம் கிடைக்கும் என்கிறார்கள் விவசாயிகள். ஆனால் இங்கோ முதலுக்கே மோசம் ஆகியிருக்கிறது. உடனடியாக அவர்களுடைய பாதிப்பை தீர்க்க தமிழக அரசு முன்வர வேண்டும். ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு, மதுரை. குமரி அருகே